இன்றைய பிக்பாஸோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டஸ்டன்ஸ் இருக்கும்போதே ஃபஸ்ட் டைமாக பிக்பாஸ் கமல் அவர்கள் வீட்டுக்குள்ளே வராரு. எல்லா கண்டஸ்டன்ஸையும் பார்த்து பேசுகிறாரு. பார்த்து பேசி உள்ளே தான் எவிக்ஷன் யாருங்கிறதையும் சொல்ல போகிறாரு. அதே சமயத்தில் யார் கோல்டன் டிக்கெட்டை ஜெயிச்சா அப்படிங்கிறதையும் உள்ளே வச்சு தான் சொல்ல போகிறாரு. அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்னேகன் ஒரு கவிதை ஒன்று கமலுக்காக எழுதி வாசிக்கிறாரு. வாசித்ததுக்கப்புறமா வந்து ஸ்னேகன் ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லிட்டு கமலை ஒரு கிஸ் வேற பண்ணிக்கிறாரு. அது ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த சிக்கி கிச்சி கேம் தான் இருக்கிறதுல எல்லோரும் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, இந்த கயிறை வந்து எப்படி அவுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கமல் ஏதோ ஒரு ஐடியா கொடுத்து அதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது இல்லாமல் வந்து ஹரிஷ் தனியாக ஏதோ பேசணும் அப்படின்னு கமல்கிட்ட சொல்கிறாரு. கமல் ஹரிஷோட கண்ணத்தையும் கிள்றாரு. ஏற்கனவே ஹரிஷ் நேற்று ரொம்ப வெறுப்பில் இருந்ததுனால என்ன விஷயங்கிறத தனியாக சொல்ல போகிறாருங்கிறத இன்றைக்கி எபிசோட் பார்த்தா தான் தெரியும். வீட்டுக்குள்ளேயே பிக் பாஸ் இருக்கிறதுனால என்னென்ன நிறைய டைம்கள் இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து கமல் சாரோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் இன்றைக்கி எபிசோட் அப்படிங்கிறத இன்றைக்கி நைட் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இது மாதிரி தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக இருக்க விஷயங்கள், சினிமா, பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் சீரியல், பிக் பாஸ், இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.